ஊடக ஊடகத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள் இல்லை அதுக்கு எதிராக களமாடக்கூடிய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லக்கூடிய இந்த இந்திய கூட்டணி இவங்க வந்து தேர்தல் தோல்வி அடைந்தது பிறகு வந்து இவிஎம் மீதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறதுங்கிறது தொடர்ச்சா இருந்துட்டு இருக்கு அதை நம்ம மகாராஷ்டிர லட்சியம்லையும் பார்க்குறோம் இப்போதைக்கு வந்து உச்சநீதிமன்றம் படியேறக்கூடிய கூடிய இடத்துக்கு ராகுல் தலைமையிலான அந்த இந்திய கூட்டணி வந்து இப்போ மகாராஷ்டிர லட்சியம் முடிவு வச்சு நகர் இருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க அந்த நகர் சார் இந்த இவிஎம் மேலே குற்றச்சாட்டுறது ஒரு பக்கம் இவிஎம் மிஷினை வந்து மேனிபுலேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் சுப்ரீமோ என்ன சொன்னாங்க தோற்றவங்க தான் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம உங்களுடைய பாயிண்ட் என்னென்னா இவிஎம்மில் மேனிப்புலேட் பண்ணினாங்களா இல்லையான்றது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய போலிங் ஃபிகர்ஸ் இருக்குல்ல அதில் வர பிரச்சனை அதில் ஏற்படுற அந்த இது இதெல்லாம் தவறுகளுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்கள் ஆறு கோடியே நாற்பத்தஞ்சு நாற்பது லட்சம் வாக்குகள் தான் போலாகிருக்கு ஆறு கோடியே நாற்பது லட்சம் வாக்குகள் தான் போலாயிருக்கு அது கூடிய நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீங்கள் எண்ணப்பட்டிருக்கேன் எப்படி அஞ்சு லட்சம் வாக்குகள் இருந்து வந்தது அதுவும் ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போடப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் உள்ள இடையில வித்தியாசம் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று அந்த தொகுதியில் வின்னிங் மார்ஜினே ஆயிரத்து நூற்றி இருபத்தி ரெண்டு தான் அப்போ அப்போ என்ன இது எதை காமிக்குது ஆக்சுவலாக அதிகமான போ போட்டதை விட நீங்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொன்று ஓட்டு அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு அந்த அதிகமாக எண்ணப்பட்ட ஓட்டில் வின்னிங் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுனா அதில் பாஜக வின் பண்ணியிருக்குன்னா அப்போ இந்த வெற்றி சந்தேகத்துக்குரிய வெற்றி இல்லையா இது இவிஎம்மை வந்து இவிஎம்மில் உள்ள கோளாறுகள் அது வந்து நீங்கள் கிளர்க்கில் இருட்டா என்ட்ரியாரோ நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்கா இல்லையா நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் என்ன போடுறாரு அவர் பரகல பரவாயில்ல அவர் 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 போடுறதை பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்குது அஞ்சு மணிக்கு மேலே எழுபத்தாறு லட்சம் ஓட்டுகள் அதிகமாக போயிடுத்துன்னு போடுறாரு அவர் அவர் எந்த கணக்கில் போடுறாடுல்ல அவரோட தவறா போட்டாரா என்னென்னு தெரியாது ஆனால் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறீங்க ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு அப்புறம் வந்து எட்டு மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறீங்க பார்த்தா டிஃபரன்ஸ் வந்து ஏழு பர்சன்ட் கிட்டத்தட்ட போகுது நீங்கள் முதல்ல சொன்னதுக்கும் கிருத்தியில் சொன்னதுக்கும் அப்போது நீங்கள் ஒன்று சொன்னால் ஒரே ஃபிகர் சொல்லணும் அதே ஒரே ஃபிகர் சொன்னால் நீங்கள் முடிஞ்ச பிறகு கூட எல்லாம் சொல்லிக்கலாம் மறுநாள் காத்தா கூட சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு சொல்கிற ஃபிகர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் கொண்டு போகுது இப்போது கிளீனாக வந்து ஒரு நிறைய தொகுதிகளில் இரநூத்தி எண்பத்து தொகுதிகளில் போடப்பட்ட ஓட்டுகளை விட எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகம் குறிப்பாக நான் சொன்ன ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா எண்ணப்பட்ட ஓட்டுகள் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொன்று அதிகம் ஆனால் மின்னிங் மாரிஜினு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தான் அப்போ இது எதை காமிக்குது அப்போது இவிஎம்மில் நான் எடுத்த உடனே இவிஎம்ல பிரச்சனை இவிஎம்மில் கோளாறு இவிஎம்மில் மேனிகுலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த விஷயங்கள் எதை காமிக்குது அதுக்கு நீ எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல வேண்டாமா எழும்பு மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி எலக்ஷன் கமிஷன் இருந்தா என்ன சார் அர்த்தம் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுக்குமே பதில் சொல்லாத பெஷாம உட்காந்துருக்கான் எலெக்ஷன் கமிஷனா எருமாட்டும் எருமாடு மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டு இது சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க போன வாட்டியே ஜென்ரல் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே வந்து இந்த மாதிரி பதிவான ஓட்டுகளுக்கும் என்னப்பட்ட ஓட்டுகளுக்கும் பல கான்ஸ்டிவன்சியில வித்தியாசம் இருந்தது இதெல்லாம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் அந்த இவர் ஏடிஆர்ன்ற அமைப்பு இருக்குல்ல அவங்க பல தடவை எடுத்து சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இதை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க இப்போ இந்த முறையோடு ஜனநாயகத்தில் ஒரு ஒரு ஓட்டு முக்கியம் சார் ஜனநாயகத்தில் ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் சார் நீங்க ஒரு சீரியஸான குற்றச்சாட்டை முன்னே கேள்வி மகாராஷ்டிர எலெக்ஷனை பத்தி எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா வந்த ஒரு செய்தி தான் அதாவது இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிக்கும் வந்து அசம்பி எலெக்ஷன் நடந்துச்சு இது கூடவே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் அது லோக்சபா எலெக்ஷன் அது வந்து நாட்க தொகுதி நினைக்கிறேன் ரொம்ப குறைந்த அங்க என்ன நினைச்சுன்னா அந்த ஒரு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு வந்து அஞ்சு லட்சத்தி சொச்சம் வாக்குகள் அழிச்சிருக்காங்க அதே தொகுதியில இருக்கிற ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக 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 எல்லாத்திலும் பாஜக ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் நாலரை லட்சம் வாக்கு இங்க அஞ்சரை லட்சம் அங்க நாலு லட்சம் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் எப்படி மக்கள் வந்து ரெண்டுத்துக்கும் பிரிச்சு பார்த்த வாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல மக்கள் வந்து அசெம்பிளி பார்லிமெண்ட் அப்படி பார்த்து வாக்களிச்சாங்களான்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது இல்லையா அது வருது எனக்கு அது வருது ஆனா இது விஷயம் பட் ஆனா வந்து இப்போ நான் வந்து அதை கூட வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஒருவேளை மக்கள் வந்து அசெம்பிளிக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குகிறோம் நம்ம சரி சிண்டே கவர்மெண்ட்டுக்கு பாஜக கூட்டணி ஓட்டு போட்டெலாம் கூட நினச்சிருக்கலாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒருவேளை மோடியை சென்டருக்கு போகும்போது காங்கிரஸ் பெட்டர் சாய்ஸ்னு அவங்க கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அங்கே அங்கே இருந்தவர் வந்து ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் தான் இண்டிபெண்டாக போட்டி போட்டு காங்கிரஸுக்கு சப்போர்ட்டராக மாறினார் இப்போ காங்கிரஸ் கேண்டிடேட்டை அங்கே போட்டி போட்டாங்க ஆக்சுவலாக வந்து இருந்தவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இறந்து போனார் ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து காங்கிரஸ்காரங்களே வேட்பாளராக போட்டாங்க குறைந்த மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க பட் அது வந்து இப்போ ஆறு தொகுதியும் பார்க்கும்பொழுது பொழுது அவங்க ஒரு சின்ன சின்ன மார்ஜினில் வந்து பாஜக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவருமே வந்து ரொம்ப குறைஞ்ச மார்ஜினில் தான் வின் பண்ணியிருக்கார் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ஆறு தொகுதிகளிலேயும் வந்து போட்டி இன்னும் டஃப்பாக இருந்திருக்கு குறைந்த மார்ஜினில் பாஜக அங்கங்கே வின் பண்ணியிருக்கே தவிர இதில் வந்து ஒருவேளை அந்த அந்த வாக்காளர்கள் வந்து மாநிலத்துக்கு வந்து பாஜக கூட்டணியும் மத்தியில் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கும் வாக்களிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை சார் இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி போன வாட்டியும் அவங்க வந்து இண்டிபெண்ட்டுக்கு காங்கிரஸ் ஆதரவு இண்டிபெண்ட் இல்லை அதான் சார் என்னோட கேள்வி இங்கே இங்கேதான் வருது என்னன்னா அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஃபுல்லாகவே பாஜக அலை வீசுது அந்த ஸ்கீம்ஸ் காரணமாக வந்து பாஜகலை எல்லா இடத்துலையும் வீசுது ஏன்னா பாஜக எதிர்பார்க்குற வெற்றியை மக்கள் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அசம்பிளி எலெக்ஷனும் லோக்சபா எலெக்ஷனும் ஒரே இடத்துல நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் அப்படி வாக்களிச்சுன்னா பரவாயில்ல சென்ட்ரலில் யார் இருக்காங்கிறது தெரியும் அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் காங்கிரஸை வெற்றி பெற செய்ததன் மூலமாக மக்கள் என்ன பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல அந்த அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல அதாவது குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெறதுனால மத்தியில் வந்து எந்த பெரிய ஒரு மாற்றமும் அப்படி கிடையாது மக்கள் வந்து இன்னும் அந்த தொகுதியை மட்டும் காங்கிரஸ் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன காங்கிரஸ் வந்து ஓவராலா சார் ஓவராலா அந்த ஆறு சட்டமன்ற காங்கிரஸ் மக்கள் வாக்களிக்கல பெரிய அளவுல வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கல ஆனா லோக்சபால மட்டும் வெற்றி பெற வைக்கிறாங்க லோக்சபால அந்த ஆறு தொகுதியில இருக்கிற ஓட்டு போட்டிருக்காங்க லோக்சபா அதான் அந்த அந்த ஆறு தொகுதியில வின்னிங் மார்ஜின் ரொம்ப குறைவா இருந்திருக்கலாம் இவரே குறைவான மார்ஜின் தான் விரும்பி இருக்காரு போட்டி ரொம்ப டஃப்பா இருந்திருக்கு பட் அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம் தான் என்பதுதான் என்னுடைய கருத்து பட் இது ஒரு பக்கம் இருக்க மகாராஷ்டிரால ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ்ல ரொம்ப வேடிக்கையா நடந்திருக்கு அந்த வில்லேஜ் பேர் எனக்கு தெரியல அது

இதெல்லாம் இப்போ இவிஎம் பார்த்து இவிஎம் மேலே இப்போ சந்தேகம் தெரிவிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு அப்போ இந்த மாதிரியான டிஸ்கிரிபன்சிலாம் இருக்கும்பொழுது முறைகேடுகள்லாம் இருக்கும்போது இல்லை தாறுமாறா ஏறுமாறா ஃபிகர்ஸ்லாம் வரும்பொழுது அப்போ யாராக குறை சொல்றது எப்படி இதை சரி பண்ணுவீங்க இப்போ ஜனநாயகத்தில் ரெண்டு ஓட்டில் வின் பண்ணுறான் பத்து ஓட்டில் வின் பண்ணுறான் எட்டு ஓட்டில் வின் பண்ணுறான் இதே மகாராஷ்டிரில் நாற்பத்தெட்டு வாக்குல ஜெயிச்சவர் ஒரு திருச்சி இருக்காங்க அந்த மும்பையில் நினைக்கிறேன் மும்பை ஏரியால சிவசேனா ஆமா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்து வரும்பொழுது பதிவான ஓட்டுகளும் என்னப்பட்ட ஓட்டுகளும் அதிகமாக போது இது எப்படி சார் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும் இது எந்த அடிப்படையில் கணக்கு எடுத்துக்க முடியும் அந்த கணக்கில் நீங்கள் வெற்றி தோல்வி அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அதை எப்படி நம்பருறாங்க இருநூத்தி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் இரநூத்தி ஐம்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகளோடு எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது என்ன எதை காமிக்குது ஆக்சுவலா சார் இப்போ இது கூட இன்னொரு விஷயத்த பேச வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம அப்பாவு தற்போதைய சபாநாயகர் அப்பாவு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அவரும் இதே மாதிரி வாக்குகள் வாக்குகள்னு ஒரு தோல்வி எடுத்த ஒரு செய்தி பட் அதை சார்ந்த வழக்குகள் போச்சு அந்த வழக்கோட ஜட்மெண்ட் கடைசி வரையும் வராமலே போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் நீதிமன்றமாக வேண்டாம் அறிவிக்க வேண்டாம்ன்ற அளவில் அந்த விஷயத்தை வந்து கிடப்பில் போடக்கூடிய ஒரு இடத்துல நகர்ந்துட்டாங்க ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அதாவது மக்களுடைய முடிவு இந்தியாங்கிறது தேர்தலினுடைய ஜனநாயக அடிப்படையில் இயக்குது அதிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது மக்கள் தேர்தல் பிரதிநிதி பிரதிநிதியிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின் போது இதை வந்து சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையம் பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க ஆளும் கட்சியும் பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க நீதிமன்றமும் பொறுப்பெடுக்கல அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் எங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார் மக்களுக்கு ஜனநாயகத்தின் பேர்லேயே ஒரு நம்பிக்கை தான் வரும் இது மாதிரி போயிருந்தீங்கன்னா பீப்புள் பிலீவ் டெமோக்ரஸி இன்னிக்கே வந்து நிறைய பேர் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறமே பொதுவாக பாஜக வெற்றி பெறத்துக்கான எக்ஸிட் போல் வந்து இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எல்லாம் இவிஎம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படி தான் வந்து மக்களுடைய கமெண்ட் அப்படி தான் இருக்குது அதாவது இவிஎம் மேலே பொதுவாக பல பேருக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்ருக்கு ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி பதிவான ஓட்டுகளுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுகளுக்கும் வித்தியாசம் ஏன் வருது அதை நீங்கள் கிளரிக்கல் எரர் டேட்டா என்ட்ரிலாம் தப்புலாம் சொல்லிவிட்டு நீங்கள் தப்பிக்க முடியாதுல்ல அதனால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது இப்ப நீங்க சொன்ன அந்த கிராமத்துல குறிப்பிட்ட கிராமத்துல பாருங்க கண்ணதா விதான சபா பதிவான ஓட்டுக்கள் அங்க வந்து பதிவான ஓட்டுகளுக்கும் மற்ற கட்சிகள் வாங்கின ஓட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பதிவான ஓட்டுகளோட டபுள் மடங்கு கூட்டி பார்த்தா வரது தொண்ணூத்தாறு அங்க பதிவான வாக்கு மொத்த வாக்காளர்கள் முன்னூத்தி தொண்ணூத்தாறு போலிங் ஆனது முன்னூத்தி பன்னெண்டு ஆனா ரிசல்ட் வந்துருக்கு வாங்கினு சிவசேனா யூபிடி சிவசேனா எல்லாம் இண்டிபெண்ட் எல்லாம் சேர்த்து போயிட்டா அறுநூத்தி சில்லுற போதுன்னா எப்படி சார் அது போகும் அப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது சார் இது நம்ம இது இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா பியூ பீப்புளுக்கு வந்து இவிஎம் மேலே நம்பிக்கை இவிஎம் மேலே மட்டும் நம்பிக்கை போக போகாது இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலேயே நம்பிக்கை போயிடும் ஆனால் சார் இப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது காலங்காலமாக ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சார்பாக இருக்குதுங்கிறது காங்கிரஸ் பிறகு இருக்கிற விமர்சனம் அது வந்து சார்பு தன்மை இருப்பாங்க ரைட்டு ஆனால் எலெக்ஷன் நடத்துகிற முறையே சார்பு தன்மையில் மாறுது அப்படிங்கிறது தான் வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்குது சார் இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கூட நடந்துருக்கலாம் சார் எட்டில் கூட நடந்துருக்கலாம் சார் இப்போது வந்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருந்தது இவிஎம் மேலே நம்பிக்கை குறஞ்சி போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சீரியஸாக பார்க்கப்படுது ஆக்சுவலாக எவ்வளோ ஓட்ஸ் போலாச்சு எவ்வளோ ஓட்ஸ் எண்ணி பார்க்கப்படுது இப்போது ஃபார்ம் செவன்டீன் சின்னு ஒன்று இருக்குது ஃபார்ம் செவன்டீன் சி வாக்கா இதில் பூத்தில் வந்து இருக்கும் அதில் நீங்கள் போய் ஓட்டு போடும்போது உங்கள் பேர் உங்கள் வாக்காளர் அடையாள எண்ணு அதெல்லாம் போய்ட்டு உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குவாங்க அது முடியும் போது என்ன பண்ணுவாங்க அதில் எவ்வளோ ஓட்டு பதிவாச்சோ அதில் இருக்கும் ஆயிரத்தி நூறு ஓட்டு பதிவாச்சுன்னா நூறு பேரோட பேர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்மோட காப்பி ஒன்று கொடுப்பாங்க ஒரு கட்சி பிரதிநிதிகள் எல்லாருக்குமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் அவன் அதை எங்கே எடுத்து போகணுன்னா கவுண்டிங் சென்டருக்கு எடுத்து போகணும் கவுண்டிங் சென்டர்னால் அந்த பர்டிகுலர் இவிஎம் நம்பர் அதில் போட்டுக்கும் செவன்டீன் சியில் அந்த இவிஎம் ஓப்பன் பண்ணும்போது டோட்டல் ஓட்ஸ் போல்டுன்ற பட்டனை அழுத்தினா இங்கே வந்து செவன்டீன் சியில் நூறு இருந்து வச்சுக்கோங்க அதுலேயும் மிஷின்லேயும் நூறு வரணும் அதில் வந்து நூற்றி இருபது வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணவே கூடாது ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தேர்தல் என்ற அதிகாரிகள் நான் இது நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க பின்னாடி நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க அல்டிமேட்டாக அடுத்த எண்டில் வந்து இந்த டிஃபரென்ஸ்லாம் பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து வச்சுக்கோங்க ஆனால் மினிங் மார்ஜின் இருபது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போடுத்து வச்சுக்கோங்க அப்போது இந்த டிஃபரன்ஸை பற்றி கண்டுக்கவே மாட்டேனாங்க அவன் தோற்றவனும் என்ன பண்ணுறான் சரிடா இது நம்ம டிஃபரன்ஸ் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்குது அவன் இருபதாயிரத்தில் போயிட்டுருக்கான் அதனால் நம்ம அதை கண்டுக்க வேணான்னு போயிடலாம் பல தொகுதிகளில் அப்படிதான் போகுது அப்போது ஒரு இடத்துல வந்து மிஷினுக்கும் அந்த ஃபார்ம் செவன்டீன் சிக்கும் டேலி ஆலைன்னா ஓட்டிங்கை கவுண்டிங்கை நிறுத்திடணும் அதை தனியாக எடுத்து வச்சிடணும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அந்த டிஸ்பியூட்டில் தீர்த்த பிறகு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆனால் இப்போ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக அதை அப்படியே அந்த அதை கணக்கு அப்படியே எடுத்துன்னு போகிறாங்க எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கும்பொழுது அந்த விஷயத்தை கவனிக்கிறாங்களே தவிர மற்றபடி கவனிக்கிறது இல்லை ஆனால் இருந்தாலுமே வந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது ஆக்சுவலாக அதான் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு சிக்கல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குச்சாவடியில் நடக்குது அப்படின்னா அப்போ டவுட் போது வந்து அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் உழுந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எண்ணுங்க அப்படின்ற ஒரு அப்படி எண்ணி தான் செக் பண்ண முடியும் அப்படி எண்ணும் பொழுது அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன சொல்கிறான் இதுக்கு பசங்கள் வாக்குச்சீட்டு முறையில் நீங்கள் எலெக்ஷன் நடத்தலாமே எல்லா இடத்துலையும் அப்புறம் எதுக்கு இதுலேயும் நீங்கள் நடத்துவீங்க இதுலேயும் எண்ணுவீங்கன்னா எதுக்கு அப்படின்ற கேள்வி கேட்குறாங்களே நீதிமன்றம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்போ வாக்கு வாக்காள இது வாக்குச்சீட்டு முறைன்றது எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து பழகிட்டாங்க இவிஎம்க்கும் ரிசல்ட் ரொம்ப குயிக்காக வருது அது ஈஸியாகவும் இருக்குன்றது வேறு விஷயம் வாக்குச்சீட்டுனா நீங்கள் வந்து இதுவே மூணு நாலு நாள் ஓடிட்டு இருக்கும் மூணு நாளுக்கு மேலே அவங்க ரிசல்ட் ரிட்டேர் பண்ணுறதுக்கு வாக்குச்சீட்டில் பல விதமான கோல்மால் கூட அதில் வந்து பூத் கேப்சரிங் அது இதெல்லாம் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேயும் பூத் கேப்சரிங் இன்டெரக்டாக நடக்கும் வச்சுக்கோங்க வேறு விதமாக நடக்கும் இதில் அதில் நடக்கிற மாதிரி இதில் நடக்காது ரெண்டு வெவ்வேறு விதமாக இருக்கும் ஆக்சுவலாக வாக்குச்சீட்டு வந்து ரிலையபிலிட்டி இருந்தால் கூட அது எண்ணத்துக்கான நேரம் அதிகமாகவும் பேப்பர் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை ஸோ பேப்பர் இன்வால்வ் ஆகும்போது அதோட இன்னும் நிறையா செலவுகள் அதிகமாகிறது இல்லை அதன் காரணமாக வந்து டக்குன்னு இருந்து இவிஎம்முக்கு வரலாம் ஆனால் இவிஎம்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போ இதை யார்க் பண்ணுறது இப்போ அமெரிக்காலேயே கூட சில மாகாணங்களில் பேலன்ஸ் ஷீட் இருக்குது சில பேலன்ஸ் பேப்பர் பேலன்ட் பேலட் பேப்பர் இருக்குது சில மாகாணங்களில் இவிஎம் இருக்குது அங்கேயே வந்து எல்லா மாகாணம் டிசைட் பண்ணுறான் இங்கேயும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து மாகாணம் டிசைட் மாதிரி விடணும் எந்தெந்த மாகாணங்கள் வந்து வாக்குச்சீட்டில் போடணும்னு விரும்புகிறானோ அதை வாக்குச்சிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி மாகாணத்துக்கு அந்த தனிப்பட்ட மாநிலத்துக்கு அந்த அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் அது ஏன் கொடுக்க மாட்டேன் தெரியல ஏன்னா அவங்க சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒழுங்கா நடத்துங்க ஒழுங்காக அவங்களால முடியலனா விட்டு போங்க பேசாமல் மாநிலத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு போங்க அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோம் ஓகே சார் இப்போ எனக்கு இங்கே என்ன டவுட்னா இப்போ ஹரியானா எலெக்ஷன் முடிஞ்சும்போது கூட அந்த இவிஎம் பேட்டரி விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு நைன்ட்டி பர்சன்ட் பேட்டரி மட்டும் அதில் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எதிர்கட்சிகள் எழுப்பாங்கிறத பார்த்தோம் இப்போ மகாராஷ்டிர எக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதான் அந்த குற்றச்சாட்டுலாம் வந்து எல்லாத்தையும் இப்போ பேசுகிறாங்க இந்த பிரச்சனைலாம் ஏன் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் வெளியே வருது முன்கூட்டியே இது விஷயத்த ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஏன் வருது அப்படின்னு நான் கேட்குறேன் எலெக்ஷன் எல்லா

ஆர்டர் இருக்கலாம்ல ஏன் இப்போ வந்து தப்பு பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே சுப்ரீம் கோர்ட்டே இது சீரியஸ் ஆமா சுப்ரீம் கோர்ட்னா இது நீங்க நம்பித்தான் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இருக்கானே ஜனநாயக விஷயத்தை அவன் கையில் எடுக்கிறான் ஏடிஆர் அமைப்புகள் கையில் எடுத்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் போறான் எலெஷன் கமிஷனுக்கு போகிறான் எலெக்ஷன் கமிஷன் அதை கண்டுக்க மாட்டேன்றான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் சுப்ரீம் கோர்ட் சீரியசான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம் நம்ம இப்போ நம்ம உயர்ந்தபட்ச அமைப்பு அது ரெண்டு தான் சார் அது ரெண்டுமே நம்மளை கை விரிச்சால் நம்ம எங்கே தர போக முடியும் அப்போது ஜனநாயகம் வந்து அந்த ரகத்தில் தொங்கின்னு இருக்கு ஆக்சுவலி ஜனநாயகம் வந்து இங்கே தொங்கிட்டு இருக்கு ஆனால் தொங்கிட்டு இருக்கு அது வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க இந்த இவிஎம்வில் இருக்கிற பெனிஃபிட்ஸாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் ஓகே சார் இப்போ இதே கேள்வி பாஜக கிட்ட கேட்கும்போது பாஜக என்ன சொல்கிறான் ஜார்க்கண்ட் எலெக்ஷனில் சைலண்டாக எடுத்துக்கிறீங்க அந்த ரிசல்ட் எடுத்துக்கிறீங்க மகாராஷ்டிராக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட் எடுத்துக்கிறீங்க ஹரியானாக்கு பிரச்சனை பண்ணுறீங்க இது எப்படி வந்து நீங்கள் வந்து பிரச்சனை இருந்து இவிஎம்மில் கோல்மால் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் சார் போடுற ஒவ்வொரு அஞ்சாவது ஓட்டும் பாஜக போடணும்னு பண்ணுறது அது மாதிரி பண்ணாங்களான்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது ஆனால் இது வந்து நடந்திருக்கிறது ப்ரூஃப் இருக்குது ஓட்டு எவ்வளோ போடப்பட்டது எவ்வளோ எண்ணப்பட்டதுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது ஓட்டு போடப்பட்டதுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் இது இருக்குது ஓட்டு எண்ணப்பட்டதுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் டாக்குமெண்ட் இருக்குது அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு கேட்கணும் நம்ம வந்து நீங்கள் கோல்மால் பண்ணிட்டீங்க அந்த ஆஸ்பெக்ட் வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவர் செட் பண்ணிட்டாங்க இவிஎம் சாப்பிட்டு வரலாம் இப்போ செட் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணலாம் இப்போ எவ்வளோலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும் அதனால் அவங்க வந்து எப்படி அஞ்சாவது ஓட்டு பிஜேபி போடுற மாதிரி பண்ணுவாங்க முதல்ல எல்லாமே காங்கிரஸ் வின் பண்ணுற மாதிரி போகும் கடைசியில் டக்குன்னு ஹரியானா எலெக்ஷன் மாதிரி ரிசல்ட்ஸ் அப்படியே மாறி வரும் அப்போ நம்ம த நம்ம தன் நம்பகத்தன்மையை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேச்சு அடிபடுது சார் நான் அந்த ஆஸ்பெக்ட்டுக்குள்ளேயே போகல அது கோல்மால் பண்ணாங்களா இல்லையான்ற விஷயம்லாம் போகல ஆனால் இந்த டிஃபரன்ஸுக்கு என்ன பதில் ஓட்ஸ் ஃபோல்டுக்கும் ஓட்ஸ் கவுண்டருக்கும் உள்ள டிஃபரென்ஸு அந்த ஓட்ஸ் கவுண்டர்லேயே வந்து அந்த வித்தியாசம் கவுண்ட் பண்ண ஓட்டு அதிகமாக இருக்கும்போது வின்னிங் மார்ஜின் அதோட குறைவாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்க இதெல்லாம் தான் நம்ம கேள்வி அப்போ இவிஎம் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் முழு பரிசீலனைக்கு உட்படுத்தின எங்கே தப்பு நடந்தது கிளரிக்கலாக தப்பு நடந்ததா போது தப்பு நடந்ததா பதிவு மிஷின் தப்பு பண்ணாது மிஷின் நூறுன்னா இங்கே நூறு தான் இங்கே நீங்கள் சொல்ல நீங்கள் இங்கே எப்படி நூற்றி பத்து நீங்கள் என்ட்ரி போடுவீங்களா அப்போ அங்கே வந்து நூறுன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் போட்ஸ் போல் நூறுனான்னா அங்கே பல்வேறு கட்சிகள் ஏடிஎம்கே ரெண்டு அப்புறம் டிஎம்கே ஒன்று அவன் இவ்வளோ அப்படின்னா தான் அதை என்ட்ரி போட்டுனே போகும்போது கூட்டினா நூற்றி பத்து வந்து அதுக்கு யார் பொறுப்பு எப்படி வரும் நூற்றி பத்து பல சான்ஸே இல்லைல்ல ஏன்னா முதல்ல வந்து பூத்துலேயே கூட ஒரு மார்க் போல்னு ஒன்று நடத்துவாங்க அதுலேயே வந்து அங்கே இருக்கிற எல்லாம் ஓட்டு போடுவான் மொத்தம் பத்து ஓட்டு போட்டாலும் ஆளுக்கு நீ எத்தனை பேருக்கு போட்டேன் நான் ரெண்டு பேருக்கு போட்டேன் நான் மூணு பேருக்கு போட்டேன் அந்த டேலி ஆன பிறகு தான் போலிங்கே ஆரம்பிப்பாங்க அப்போ மிஷின் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போலிங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் எப்படி டிஃப்ரென்ஸ் வருது இந்த டிஃபரன்ஸ் வரதுக்கான காரணம் யார் அது ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸாக இல்லை கிளரிக்கல் எரரா இல்லை அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் பண்ணுறாங்களா அப்போ இந்த இது வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற ஒரு விஷயமா இருக்கு இதை யார் சரி பண்றது ரைட் சார் ஒரு சரியான ஒரு பிரச்சனை வந்து அதாவது ஒட்டுமொத்த ஜனநாயகமும் இங்கே தான் வந்து ஒரு சந்தேகத்துக்கு பேரில் நீங்கள் நிற்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப பேச வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோடியும் மோடி தலைமையான பாஜகவையும் அந்த பத்தாண்டுகளில் அவங்க செஞ்ச ஜனநாயக விரோத செயல்கள் எவ்வளோ இருக்குது அவ்வளோக்கும் முடிவு கட்டினா தேர்தல் முறையில் தான் கட்ட முடியும் அதுதான் வந்து இங்க இருக்க ஸ்பேஸ் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த தேர்தல் முறையில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோடி இருக்கிற ஃபைட்டில் இவங்க எதையும் செய்யாமல் அந்த தேர்தல் எதன் அடிப்படையில் நடத்தப்படணுங்கிற அந்த அந்த டாப்பிக்கில் வந்து பேசணும்ல ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை எடுக்கணும் தேர்தல் முறையாக வாக்குச்சீட்டில் தான் நடத்தணும் அல்லது இவிஎம்ஆ அதில் மட்டும் தான் நடத்தணும் அதில் இந்த பிரச்சனை இருக்கா இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஃபஸ்ட் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது ஏன் எதிர்கட்சியில் ஒன்று ஒரு ஏன் இணைய மாட்டாங்க இப்போ கார்கே சொல்லியிருக்காரு வாக்குச்செட்டு சொல்லி அதான் சரி இப்போ அங்கே வந்து இப்போ சிவ சிவசேனா அதாவது உத்தவ் தாக்கரே அவர் சொல்கிறாரு சரத்பவார் வந்து ஃபுல்லாக சொல்ல சரத்பவார் வந்து ஒரு ஸ்டாண்ட் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எப்படி பேசுறாரு காங்கிரஸ் அதை இருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ்ல பல வயசு இருக்கு பாச்சி வந்து இவிஎம் வந்து சரியானது அது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆனால் ராகுல் காந்தி அதில் மாற்றுக்கிறது சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ள ரெண்டு விதமான குழப்பங்கள் இருக்கு பாக்குறோம் ரெண்டாவது இவங்க எல்லாருமே வந்து இந்தியா கூட்டின்ற ஒரு இந்தியா பிளாக்னு ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள இருக்காங்க இந்த பிளாக்குக்கு ஒத்த கருத்து இந்த இவம் இருக்கான்ற கேட்டால் ஆச்சரியமா இருக்கு திமுக ஒரு கருத்து சொல்லுது திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கருத்து சொல்லுது இடதுசாரி ஒரு கருத்து சொல்றாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு ஒரு குழப்ப நிலையில சார் அடைகிறாங்க இந்த விஷயத்துல இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் சார் அந்த கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை இந்த விஷயத்தை வந்து அவங்க முதல்ல கூடி பேசி இதில் எங்கே பிரச்சனை இருக்குது நம்ம என்ன மாற்றத்தை நம்ம விரும்பணும் என்ன மாற்றத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னு அவங்க தீர்மானிக்கணும் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து இவிஎம் மிஷினை மேனிப்புலேட் பண்ணுறது ஒரு பிரச்சனை இவிஎம் மிஷின் சரியா இல்லாமல் இந்த மாதிரி ஓட்டு பதிவாரத்துக்கும் என்ட்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் எது சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துல தலையிட வேண்டிய தலையிட வேண்டிய அவசியம் இருக்குது இதெல்லாம் இந்தியா கூட்டணி ஒன்றா உட்காந்து டிசைட் பண்ணணும் சார் தனித்தனி குரலில் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ மம்தா பேனர்ஜி எல்லா எலக்ஷனும் பண்ணுறாங்க பாஜகவை கேட்டால் அவங்க கோல்மால் பண்ணலான்னு சொல்லுவாங்க பாஜகவை கேட்டால் மம்தா கோல்மால் பண்ணுவாங்க இப்போ அதே பாஜக என்ன சொல்லுவாங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இல்லை ஆ ஜ்க்கண்டில் இப்போ கணக்கெடுத்து பாருங்க அங்கே என்ன பிரச்சனைன்னு பாருங்க அங்கே நாங்கள் ஏன் தோத்தோம் அங்கே இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடத்துறது மதியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் தான் அவன் சொல்கிறபடி தான் எல்லாமே நடக்குது அதனால் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் இங்க மத்திய பிரதேசம் வித்தியாசம் பார்க்க வேண்டாம் பிரச்சனை பிரச்சனை தான் ஜார்க்கண்ட்ல நடந்தாலும் பிரச்சனை தான் நீங்க நீங்க தான் எல்லா இடத்துலயும் எலக்ஷன் நடத்துறீங்க நீங்க தான் அங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்கள் வச்சு நடத்துறீங்க அதனால ஜார்க்கண்ட்ல நடந்தாலும் சரி மகாராஷ்டிரா நடந்தாலும் சரி அது வேற இடத்துல நடந்தாலும் சரி பிரச்சனையை சரி பண்ணணும் அவ்வளவுதான் பாயிண்ட் நம்ம பாயிண்ட் வந்து பிரச்சனையை சரி பண்ணணும் மகாராஷ்டிரால ஏன் நம்ம அதிகமா பேசுறோம்னா இது ரொம்ப கிளாரிங்கா இருக்கு இப்போ கிராமத்துல நீங்க சொன்ன மாதிரி எப்படி வந்து நடந்திருக்கு பாருங்க இருநூத்தி ஐம்பது கான்ஸ்டிடியன்சில எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகன்ற போது அது கிளாரிங்காக அது அப்போது அது கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஆக்சுவலாக அப்போது இந்தியா கூட்டணி இதெல்லாம் உட்காந்து அவங்க சும்மா அந்த அக்கப்பூர் பண்ணாமல் விஷயம் ஆக்கப்பூர்வமாக அடுத்த எலெக்ஷனாவது நம்ம ஒழுங்காக நடத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாத பண்ணணும் அதுக்கு என்ன ஃபுல் ப்ரூஃபாக என்ன பண்ணுறது மேனி ஈவிஎம்ஐ மேபுலேட் பண்ணுறது ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் தவறு நடக்கிறது ஒரு விஷயம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன இந்தியா கூட்டணியை உட்காந்து ஆராய்ஞ்சு காங்கிரீட்டான ஒரு ப்ரொபோசலை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகணும் கேஸை இந்த மாதிரி பண்ணணும் அன்லஸ் அவங்க பண்ணலை வச்சுக்கோங்க இந்த மாதிரி சந்தேகங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஜனநாயகம் கேள்விதா கேலிக்கூத்தாரது தொடர்ந்து தொடர்ந்து இருக்கும் தொடர் கண்டி ஆகிட்டே இருக்கும் ஓகே சார் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சார் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் எப்படி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் பல்வேறு கேள்விக்குமானமாக உங்களை கருத்துல வழங்கியிருக்கீங்க நன்றி